வணக்கம் ஸ்ட்ரென்த் இந்தியா மூமெண்ட் நண்பர்களே, நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு தான் இந்த பதிவு மூலமாக நான் பதில் சொல்ல போகிறேன். வாழைப்பழம் டாக்டர், நம்ம ஊரில் காமனாக கிடைக்கிற பழம் வந்து வாழைப்பழம். ஸோ அதோட அதுக்கு நன்மைகள் இருக்கா, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிருந்தீங்க. இந்த வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹை கேலரி ஃப்ரூட், இந்த கார்போஹைட்ரேட்ஸ்ன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது இந்த சுகர் இருக்கவங்க, இல்லை இந்த சுகர் பாட்டர் லைன் சுகர் இருக்கவங்க, ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. ரெண்டாவதா, இந்த வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வாழைப்பழத்தை தவிர்த்தா கொஞ்சம் நல்லது. அடுத்ததா, யாரெல்லாம் சாப்பிடலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம், சின்ன குழந்தையிலிருந்து வயசான பாட்டி தாத்தா வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். வாழைப்பழத்தில் என்னெல்லாம் சத்து இருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒன்று விட்டமின் B6, இன்னொன்று விட்டமின் சி, ரெண்டும் நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ். அடுத்ததா, முதல்ல மேங்கனீஸ், ரெண்டாவது மெக்னீசியம், மூணாவதா காப்பர், கடைசியாக வந்து பயோட்டின் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்கு. முடி வளர்றதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கிற ஒரு பொருள் அந்த பயோட்டின் பொருள். நன்றி.